வணக்கம்ங்க. இன்றைய விற்பனை பதிவில் நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போறோம்ங்க. லக்ஷ்மி சுரியோட ஒரு மயிலை கிடாரி கண்ணு இருக்குதுங்க. ஆறு பல்ல இரண்டாம் ஈத்து சினை மாடு இருக்குதுங்க. தலையீத்து நாலு பல் கிடாரி கண்ணோட மயிலை மாடு பெருங்கூட்டு மாடு இருக்குதுங்க. நான்காம் ஈத்து நல்ல பெருங்கூட்டுல மயில மாடு கிடாரி கண்ணோட இருக்குதுங்க. இரண்டு கறவை மாடுகள், ஒரு சென மாடு, ஒரு கிடாரி கண்ணன்னு மொத்தம் நாலு விற்பனை பதிவு இந்த வீடியோ பதிவில் இருக்குதுங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. வீடியோ பதிவில் முதல்ல பார்த்துட்டு இருக்கிறதுங்க, ஆறு பல் இரண்டாம் ஈத்து நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய, சுழி சுத்தமான, இன்னும் ஒரு 5 to 10 நாட்களுக்குள் கன்று ஈனக்கூடிய மயிலை மாடுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாமுங்க. நல்ல மடிகால் சுத்தம்ங்க. தலையீத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஈத்தும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 2:30 வரைக்கும் கூட கறக்கலாம்னு நினைக்கிறேங்க, சாயங்காலம் 2 கறக்கலாமுங்க. நல்ல மடி தோவைங்க. மாடு நல்ல பெருவெட்டான மாடு, ஒடசலான மாடும் கூடுங்க. இந்த மாட்டினுடைய இரண்டாம் ஈத்து ஆறு பல் 9 மாதம் சினை மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ள இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 51000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தியும் வாங்கிக்கலாமுங்க. காங்கேயம் கண்ணு போடுறதுக்கு, கண்ணு போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் உண்டுங்க. மாற்றம் வந்தால் உங்களுக்கு வேறு மாடு மாற்றித்தரப்படுங்க. மாடு நல்ல கொம்பு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வட்டக்கொம்பு அமைப்பாக வந்து சேரும். நல்ல ஒடசலான மாடு, பெருங்கூட்டு மாடும் கூடுங்க. நல்ல மடிகால் பார்த்தீங்கன்னா 4 காம்பும் அள்ளி வச்ச மாதிரி நல்ல தெளிவான மடிகாம்பு. பின்மடி பார்த்தீங்கன்னா நல்லா சிந்து மாட்டுக்கு இருக்கிற மாதிரி மடியும் இருக்குதுங்க. அதனால் நல்லா பராமரிக்கும் பட்சத்தில் நல்லா அடர்த்தியான கொடுத்து ஆட்டி ஊற்றி பால் திருப்பணும் அப்படின்னம்னா காலையில் 2:30 சாயங்காலம் 2 கறக்கலாமுங்க. கண்ணுக்கு 1 லிட்டர் பால் மடியில் இருக்குங்க. இந்த மாட்டினுடைய விற்பனை விலை 51000 ரூபாய்ங்க. இந்த மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாமணி சுழியும் இருக்குதுங்க. தாடையினுடைய இருபுறத்துலேயும் தாமணி சுழியும் இருக்குது. அதனால் ஒரு தாமணி சுழியுடைய பல்லு பாக்கியில் நல்ல கறவைத்திறனோட ஒரு மாடு வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க. நம்ம காங்கேயம் கண்ணு போடுறதுக்கு 4 காம்பில் பால் வர்றதுக்கு அனைத்து உத்தரவாதங்களும் உண்டு. வெளி மாவட்டமாக இருந்தீங்கன்னா இந்த மாடு பிடிச்சிருந்ததுன்னா அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும், நம்ம வந்து ஏற்றி அனுப்பிடுவோம். இறக்கிட்டு வண்டி வாடகையும் மாட்டினுடைய மீதி தொகை வண்டியில் கொடுத்து விடலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டுங்க. கிலோமீட்டருக்கு அப் அண்ட் டவுன் 13 ரூபாயும் டோல்கேட்டும் வசூலிக்கப்படுதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு 7 மாதங்களான சுழி சுத்தமான லக்ஷ்மி சுழியுடைய மயிலை கிடாரி கன்று. இதனுடைய விற்பனை விலை 15000 ரூபாய்ங்க. 7 மாதங்களான சுழி சுத்தமான, கழிப்பு சுழிகள் எதுவும் இல்லாத, லக்ஷ்மி சுழி இருக்கக்கூடிய மயிலை கிடாரி கன்று விற்பனை விலை 15000 ரூபாய்ங்க. இருந்த இடத்துல கொஞ்சம் போதிய பராமரிப்பு இல்லாதனால கண்ணுக்குட்டி கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க. மற்றபடி நாகரிகத்தில் நல்ல கண்ணு, நல்ல முகம், நல்ல கொம்பு தலையில் இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு இந்த கிடாரி கண்ணு தேவைப்படும் பட்சத்தில் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நம்ம வீட்டு தேவைக்கு ஒரு காங்கேய நாட்டு மாட்டு கண்ணு வாங்கி வளர்த்தணும், குறைந்த விலையில் வேணும், நல்ல சுழியோடு வேணும்னா இந்த கண்ணை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம். கண்ணு வந்து நல்ல தரமான கண்ணு தானுங்க. இருந்த இடத்துல பராமரிப்பு இல்லாதனால கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க. மற்றபடி நாகரிகத்தில் கொம்பு வலையில் என்றைக்கும் கழியாது. குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சிட்டோம். குடல் புழு நீக்கம் வந்து கால்நடை மருத்துவர் வச்சு ஊசி போட முடியாதவங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 6 மாதத்துக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய கன்றுகளுக்கு 12 மாதம் வரை மெடிக்கலில் கிடைக்கக்கூடிய ஆல்பமார் அப்படிங்கிற டானிக்ங்க 60 ml வாங்கிட்டு வந்து முதல் நாள் 30 ml, அடுத்த நாள் 30 ml கொடுக்கலாமுங்க. இது எதுக்காக குடல் புழு நீக்கம் பண்ணணும் அப்படின்னா, குடல் புழு நீக்கம் பண்ணோம்னா தான் கண்ணுக்குட்டிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வந்து ரொம்ப பெருசாகாதுங்க. வயிற்றுக்குள்ளே புழு இருந்ததுனா தான் கண்ணுக்குட்டி வந்து ரொம்ப வயிறாக தெரிஞ்சிட்டு இருக்குங்க. குடல் புழு நீக்கம் பண்ணிட்டோம்னாலே உள்ளே இருக்கக்கூடிய கொக்கி புழு, நாடா புழு, இது எல்லாமே வெளியே வந்துடும், சாணத்தின் வழியாக வந்துடும். அதனால் கண்ணுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா குதிரை உடம்புன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரே ஷேப்பாக தெரியுங்க. அதுக்காக தான் குடல் புழு நீக்கம் பண்ணுறது கன்றுகளோட வளர்ச்சியும் மட்டுப்படாமல் நல்ல வளர்ச்சியோடு இருக்கிறதுக்கும் குடல் புழு நீக்கம்ங்கிறது அவசியம்ங்க. நம்ம டாக்டர் வர சொல்லி தோலில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுறோம். நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்கன்னா ஒரு 2 மாதம் எதுவும் பண்ண வேண்டாம். 2 மாதம் கழித்து ஆல்பமாருங்கிற டானிக்கை மெடிக்கலில் வாங்கிட்டு வந்து காலையில் 30 ml, அடுத்த நாள் காலையில் 30 ml, 60 ml பிரித்து கொடுத்தீங்கன்னா நல்லதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தலையீத்து பெருங்கூட்டு 4 பல் மயிலை மாடுங்க. 10 நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 2 வரைக்கும் கறக்கலாம், சாயங்காலம் 1:30 கறக்கலாமுங்க. தலையீத்தில் நல்ல பெருங்கூட்டான மாடுங்க. கண்ணும் கிடாரி கண்ணோட உங்களுக்கு இருக்குதுங்க. இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 49000 ரூபாய்ங்க.
தலையீட்டுல பல்லு பாக்கியில கிடாரி கண்ணோட நல்ல மடியால் சுத்தத்துல வேணும்னா இந்த கிடாரி தேர்வு செய்யலாமுங்க. அடர்தீனும் நல்லா எடுத்துக்குதுங்க. தலையீத்து வாங்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக பால் கறக்கும் போது கொஞ்சம் வந்து நகர்வுகள் இருக்கும். மாடுகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போனா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து மூக்குநாயை தோர்த்து பிடிச்சிக்கிட்டு பீச்சறது நல்லது. ஏன்னா தலையீத்துல மாடுகள் வந்து அப்போதான் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ ஒரு பத்து நாள் தான் இந்த மாட்டுக்கு வந்து கறந்தே பழகிருக்குங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் ரெண்டு மூணு நாளைக்கு மாடுகளை பயமுறுத்தாம அடர்தீவனம் மட்டும் வச்சுட்டு முன்னாடி ஒருத்தர் மூக்குநாயத்தை பிடிச்சிக்கிட்டு காலை அணைச்சு கறந்துக்கிட்டோம் அப்படின்னம்னா மாடுகள் வந்து நகராதுங்க. ஏன்னா எப்பவுமே வந்து தலையீத்து வாங்குறவங்க அழகை பார்த்தோ நமக்கு வந்து என்ன தேவைங்கிறத முடிவு பண்ணாமல் வெறும் நல்லா இருக்கு பார்வைக்கு பல்லு பாக்கியா இருக்குது அப்படிங்கிற நோக்கத்தில் வாங்க வேண்டாங்க. நல்ல அனுபவம் இருக்கணும். இல்லை ஈத்து மாடு வாங்குறதுனால எந்த தப்பும் கிடையாதுங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் கறவைக்கு நிற்கிதுங்க, கால் அணைச்சா நிற்கிது. ஒருத்தர் வந்து பிடிக்கணுங்க, ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு பிடிக்கணும். ஆனால் அதே பழக்கமாக இருக்காதுங்க. ஒரு ரெண்டு மூணு நாள் அது மாதிரி பிடிச்சி கறந்து நம்ம இடத்துக்கு செட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கறந்துக்கலாமுங்க. எப்பவுமே கறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கயிற்றை தலை மாட்டினுடைய தலைக்கயிற்றை கொஞ்சம் குறுகலாக கட்டி கறக்கணுங்க. ஏன்னா எப்பவுமே வந்து ரொம்ப தலையீத்தை பொறுத்த வரைக்கும் தலைக்கயிறு தளர்வாக இருந்ததுன்னா நகர்ந்து போகிறதுக்கோ குதிச்சுக்கிட்டு போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பல்லு பாக்கியில் இருக்குது, கிடாரி கண்ணோடு இருக்குது. நாளைக்கு ஈத்து மாடாகும்போது நல்ல கறவை திறனோடு வந்து சேருங்க. நாலு காம்பு நல்ல பூங்காம்பு, மாடு நல்ல நாலு பல்லுக்கு உண்டான நல்ல பெருவெட்டு சைஸில் இருக்குது, மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக இந்த கிடாரி தேர்வு செய்யலாம். முதல் முறையாக வாங்குறவங்க தலையீத்தை ப்ரிஃபர் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்கிறோம், நம்ம விற்கணுங்கிற நோக்கத்தில் சொல்லலைங்க. ஏன்னா அதுக்கான முன் அனுபவம் கொஞ்சம் இருந்ததுன்னா அதை பழக்கிறது எளிமையான ஒரு விஷயங்க. நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம்னா பால் கறக்க முடியாது. அதனால் ஒரு ரெண்டாவது ஈத்து, மூணாவது ஈத்து, நாலாவது ஈத்து, பத்தாவது ஈத்து வரைக்கும் கூட நாட்டின மாடுகளை நம்ம வாங்கி வளர்க்கலாம். எந்த விதமான தொந்தரவும் அந்த மாடுகளில் இருக்காதுங்க. அதனால் அடிப்படையான விஷயத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தலையீத்து வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாடு பிடிச்சிருக்குது, நம்மளால் வந்து மெட்டி கறந்துக்க முடியும், ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு வந்து மாடுகள் வந்து நகரவுங்கிறது இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறத அடிப்படை புரிதலோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிடாரி வாங்கலாமுங்க. இதனுடைய கறவை வீடியோவும் நாளை பதிவில் போடப்படுங்க. நல்ல கறவை, ஏன்னா எந்த மாடுமே வந்து தலையீத்தில் இருந்து தான் அது ஈத்து மாடாக மாறி இருக்குதுங்க. எல்லா மாடுகளுமே தலையீத்தில் பழக்கப்படுத்தினதுனால மட்டுமே இன்றைக்கி வந்து ரெண்டாவது ஈத்து, மூணாவது ஈத்து, நாலாவது ஈத்தில் அந்த மாடுகள் இருக்குது. யாருமே அதை பழக்கப்படுத்தவோ அந்த மாடுகளை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு தலையீத்தில் ஒரு பத்து நாளைக்கு சிரமப்பட்டு பால் கறக்காமல் விட்டுருந்தா இத்தனை மாடுகள் வந்து உருவாயிருக்காதுங்க. அதனால் தலையீத்து வாங்குறவங்க மனசில் அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது ரொம்ப நல்லது. அதுக்காகத்தான் நம்ம வீடியோ பதிவில் தலையீத்து போடும்போது சொல்கிறோங்க. நாம் இன்றைக்கி தான் வந்துச்சு முதல் நாள் அப்படிங்கிறதுனால கண்ணுக்குட்டி ஊட்டி நல்லா வயிறு நம்ப ஊட்டினதுக்கப்புறம் கண்ணை பிடிச்சி கட்டிக்கிட்டு ஒருத்தர் மூக்கநாயத்தை பிடிச்சிக்கிட்டு நம்ம கால் அணைச்சி கறந்தோம்ங்க. ஒரு ஒன்றையா லிட்டர் பால் இருந்தது. இன்னும் ரெண்டு மூணு நாள் இருந்தது நல்லா அடர்தீவனம் குடிச்சிங்கன்னா ரெண்டு கறந்ததுக்கப்புறம் கண்ணு கூட்டாலும் கண்ணுக்கு ஒரு லிட்டர் பால் மடியில் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு மடித்தொகையும் இருக்குது, கிடரையும் பெருவெட்டு இருக்குது, உடசல் இருக்குது, தோல் நைஸ் இருக்குது, எல்லா நாகரிகமும் இருக்குதுங்க. அதனால் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஈத்து மாடை, இந்த ஈத்து குறைஞ்சபட்சம் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூணு லிட்டர் கறந்துக்கலாம். இன்னும் நல்லா வச்சா ஒரு நாலு லிட்டர் வரைக்கும் கூட கொண்டு வரலாங்க. அது நம்ம வைக்கிற பராமரிப்பில் தான் இருக்குது. அடுத்த ஈத்துலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேலைக்கு ஒரு ரெண்டரை லிட்டர் கறக்கிற அளவுக்கு ரெண்டாவது ஈத்துலேயும் இந்த மாட்டில் கறவைத்திறன்னு இருக்குங்க. ஏன்னா தொப்பில் இறக்கம் இருக்குது, மடி தளர்வு இருக்குது, மாடு பெருவெட்டு இருக்குது, நல்ல உடசலாக இருக்குதுங்க. அதாவது ரெண்டு பல் ஆனதுக்கு அப்புறம்தான் இந்த மாட்டுக்கு குடல் புல் நீக்கமே வந்து சாரி காலையே போட்டிருக்கிறாங்க. அதனால் ரெண்டு பல்லிருந்து நாலு பல் ஆகும்போது அதனுடைய வளர்ச்சி வந்து நல்ல வளர்ச்சி இருக்குதுங்க. அதனால தான் நம்ம சொல்கிறது உங்களுக்கு இந்த கிடாரி தேவைப்பட்டதுன்னா மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறது நான்காம் ஈத்து மயிலை மாடுங்க. மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. நேற்றைய பதிவில் வெறும் கண்ணு மாடு மட்டும்தான் போட்டிருந்தோம், கறவை வீடியோ நம்ம போடலைங்க. ஏன்னா நம்ம முதல் நாள் அப்படின்னா மாடுகளை பயமுறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கண் நல்லா ஊட்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக இருக்கிற பாலை கறந்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து முழுமையான கறவை வீடியோ நம்ம போட்டிருக்கிறோங்க. நான்காம் ஈத்து மயிலை மாடு, ஒரு பதினஞ்சு நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கண்ணுக்குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி சுழி, தாமணி சுழி ரெண்டு சுழி இருக்குது. மாடு சுழி சுத்தமாக இருக்குது, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க. கண்ணுக்கு அதுக்கு மேலே ஒன்றுட்டு ஒன்றரை லிட்டர் பால் மடியில் இருக்குங்க. இப்போ நம்ம உட்காந்து இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முன்காம்பு ரெண்டு காம்பில் கறந்ததே கிட்டத்தட்ட ரெண்டு லிட்டர் பால் கிட்ட வந்துருச்சுங்க. அந்த சைடில் உள்காம்பில் பின்னாடி பக்க காம்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாலோட அளவீடு கொஞ்சம் குறைவாக வருதுங்க. அதாவது ஒரு டம்ளர் அளவுக்கு பால் வருது. இது மாட்டினுடைய அமைப்புங்க. அது வந்து ஏன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. நம்ம வாங்கிட்டு வர்ற மாடு இருக்கிறதோட சூழல் நம்ம சொல்கிறோமுங்க. மற்ற எல்லா காம்புலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சரிசமமாக வருது.
அந்த பின்காம்பில் உள்காம்பில் மட்டும் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் வருதுங்க. பால் வருதுங்க, வராமல் இல்லை. நல்ல கறவை திறனோட மூணு காம்பில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு காம்பு கறந்தோம்னாலே வேலைக்கு 2 லிட்டர் பால் வர்ற அளவுக்கு மடியில் பால் இருக்குதுங்க. நல்ல ஒடசலான மாடு, பெருங்கூட்டு மாடும் கூட. இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 56,000 ரூபாய்ங்க. கண்ணுக்கு லட்சுமி சொல்லி தாமணி சொல்லி ரெண்டுமே இருக்குதுங்க. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம், நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. ஈத்து மாடுகளை வாங்கிட்டு போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் அணைச்சி கிடக்கிற மாடு தலையீத்துலேருந்து அதை கால் அணைச்சி பழக்கப்படுத்திட்டதுனால அந்த கால் அணைக்கிறதுங்கிறது அந்த பேருக்காக அணைச்சா போதுங்க. கைத்து உள்ளே வந்து எக்ஸ் மாதிரி போட்டு அந்த மாதிரி ஒரு சுருக்கு வச்சிட்டோம் அப்படின்னம்னா ரொம்ப சௌகரியம். மாடுகள் வந்து அந்த எப்பவும் அந்த பழக்கத்துக்காக நின்றுக்குங்க. ஒரு 10 நாள் 15 நாள் நம்ம கறந்துட்டு வேணால் ஒரு கால் அணைக்காமல் 1 நாள் 2 நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாமுங்க. எடுத்துனே வாங்கிட்டு போகிறவங்க கால் அணைக்காமல் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாமுங்க. வாங்கிட்டு போகிற நண்பர்கள் முதல் 2 நாட்களுக்கு எந்த மாடாக இருந்தாலும் தயவு செஞ்சு மாடுகளை கழுவாதீங்க. அதே மாதிரி மாடுகளை தொட்டு பார்க்கணும், நீவி பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. நம்ம வீடியோ பதிவில் போடுற எல்லா பதிவுகளில் இருக்கக்கூடிய மாட்டையும் நீவி காட்டுற மாதிரியோ தடவி காட்டுற மாதிரியோ நம்ம பதிவுகள் போடுறது கிடையாதுங்க. அது வந்து கண்ணுக்குட்டியிலிருந்து அந்த மாடுகளை பழக்கப்படுத்தி இருந்தால் மட்டுமே அந்த மாடுகளை தடவுற மாதிரியான வீடியோ நம்ம போடுறோங்க. 2 நாளைக்கு கழுவாதீங்க. அதே மாதிரி தடவி பார்க்கணும், நீவி பார்க்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு 2 அடி நீளமுள்ள சின்ன குச்சியை கையில் வச்சு மாடுகளை பிடிங்க. அதுதான் முதல் முறையாக மாடு வாங்குறவங்க, நாட்டு மாட்டு மேலே முன் அனுபவம் இல்லாதவங்க செய்ய வேண்டிய அடிப்படையான ஒரு விஷயம்ங்க. இந்த விஷயத்தை செஞ்சிங்கன்னா எந்த தொந்தரவும் இருக்காது. 2 நாள் பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மாடுகளோட சூழலுக்கு ஏற்றவாறு பழகிக்குங்க. அதே மாதிரி ஆட்டி ஊத்துற வழிமுறையை கண்டிப்பாக பின்பற்றுங்க. அப்படி முடியாதவங்களுக்கு நம்ம சொல்கிறது கால்சியம் டானிக்காவது வாங்கிட்டு வந்து கொடுங்க. 1 லிட்டர் கால்சியம் டானிக் வந்து கடைகளில் 180 ரூபா 190 ரூபா விலையில் கிடைக்குது. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வைமரால் அப்படின்னு ஒரு விட்டமின் டானிக் இருக்குதுங்க. வைமரால் அப்படின்னு சொல்லிட்டு விட்டமின் டானிக் இருக்குது. அதை 60 ml வாங்கிட்டு வந்து அந்த 1 லிட்டர் டானிக்கோட கலந்து ஊற்றி வச்சுட்டு நல்லா குலுக்கி வச்சிடணுங்க. தினமும் 100 ml அதுக்கு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னம்னா எந்த விதமான தொந்தரவுகளும் இருக்காது. மாடு வந்து பார்த்திங்கன்னா பாலோட அளவீடும் கூடி வந்துடுங்க. ஆட்டி ஊற்ற முடிகிறவங்க ஆட்டி ஊற்றி பாருங்கள். நீங்கள் வாங்கிட்டு வரலைன்னா கூட உங்கள் வீட்டு மாடுகளுக்கு மாதத்தில் 1-7 நாள் ஆட்டி ஊற்றி பாருங்கள். உங்களுக்கே கண் கூட அந்த வித்தியாசம் தெரியும் எவ்வளோ பால் அளவு கூடுது அப்படின்னு. கலப்பின மாடாக இருந்ததுன்னா குறைஞ்சபட்சம் 1 லிட்டர் அதிகபட்சம் 2 லிட்டர் வரைக்கும் கூடுங்க. நாட்டு மாடுகளாக இருந்ததுன்னா குறைஞ்சபட்சம் 1.5 லிட்டர் அதிகபட்சம் 1 லிட்டர் வரைக்கும் கூடுற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. எந்த மாடாக இருந்தாலும் மாடுகள் வந்து இழைக்காது, நல்லா தெளிவாக வந்து சேருங்க. அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ பதிவிலும் நம்ம இந்த விஷயத்தை சொல்லிட்டு வர்றோம். ஈத்து மாடுகளுக்கு வாங்கிட்டு போகிறவங்க கழுவாதீங்க, குச்சி வச்சு பிடிங்க. முதல் முறையாக மாடு வாங்குறவங்க தலையீத்து வாங்கணும் அப்படின்னா அதை அழகை பார்த்தோ பல்ல பார்த்தோ வாங்காதீங்க. அந்த மாட்டினுடைய கறவைத்திறன் பாருங்கள். உங்களால் அதை மெட்டி கறக்க முடியும். ஒரு 10 நாளைக்கு சின்ன சின்ன நகர்வுகள் சின்ன சின்ன குறும்புகள் இருக்குங்கிற அடிப்படை புரிதல் இருந்ததுன்னா அந்த மாட்டை வாங்கிக்கலாங்கிற அடிப்படை என்ன இருந்ததுன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். இதெல்லாமே வந்து மாடு வாங்குறவங்களுக்கு முதல் முறையாக வாங்குறவங்க, அது வெளி மாவட்டங்களில் வாங்குகிறோம், மாடுகள் வெகு தொலைவு போகுது அப்படிங்கிறதுனால நம்ம அடிப்படையாக சொல்ல வேண்டிய விஷயங்களை இந்த வீடியோ பதிவு மூலமாக நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோங்க. இன்றைய பதிவில் போடப்பட்ட 4 விற்பனை பதிவில் எதை வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அந்தந்த ஊர்களுக்கு வரக்கூடிய வாகனங்களில் 1-2 நாள் வெயிட் பண்ணி ஜாயிண்ட் வாடகையும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்க முடியும். கிலோமீட்டருக்கு அப் அண்ட் டவுன் 13 ரூபாயும் டோல்கேட்டும் வசூலிக்கப்படுதுங்க. தோராயமாக இப்போ சென்னைக்கு வந்து ஒரு மாடு வாங்குறீங்க அப்படின்னா ஜாயிண்ட் வாடகையில் வரும்போது உங்களுக்கு வந்து வாடகையினுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 to 7,000 ரூபா வருங்க. இதே தனி வாடகையாக இருந்தால் 12,000 ரூபாயிலிருந்து 13,000 ரூபாய் வந்துடுங்க. இதே ஜாயிண்ட் வாடகையாக இருக்கும்போது நமக்கு ரொம்ப பாதி வாடகை தான் வரும், அது குறைஞ்சி தான் வருதுங்க. இதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் 1-2 நாள் வச்சிருந்து அந்தந்த ஊர்களுக்கு வரக்கூடிய வாகனங்களில் ஜாயிண்ட் வாடகையும் ஏற்படுத்தி கொடுக்குறோங்க. இந்த கடைசியாக 1 வாரமாக நம்ம அனைத்து வீடியோ பதிவுகள்லையும் நம்ம தகவல் சொல்லிக்கிட்டே வர்றோம். என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடா வருடம் நடக்கக்கூடிய கண்ணபுரம் ஓலப்பாளையம் மாரியம்மன் தேர் திருவிழா கொரோனா காலம்னால 2 வருடங்கள் நடைபெறாமல் இருந்தது. இந்த வருடம் வந்து வெகு சிறப்பாக நடைபெற இருக்குதுங்க. மார்ச் 31 ஏப்ரல் 14 வரைக்கும் கால்நடைகள் வந்து அங்கே கொண்டு வந்து நாட்டு மாடுகளை விற்பனை செய்வாங்க. இது எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து வெள்ளகோவில் போகிற கரூர்லேருந்து காங்கேயம் போகிற வழியில் பைபாஸ்லேயே இருக்குதுங்க. பஸ் வசதி அனைத்துமே இருக்குதுங்க. கரூர் டு காங்கேயம் அல்லது காங்கேயம் டு கரூர், இதுக்கு இடையில் ஓலப்பாளையம் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்புங்க. அந்த பஸ் ஸ்டாப்பில் கண்ணபுரம் மாரியம்மன் தேர் திருவிழா அங்கே நடைபெற இருக்குதுங்க. குறைஞ்சபட்சம் 2,000 to 5,000 காங்கேயம் இன மாடுகளை அங்கே கொண்டு வந்து
பத்து நாட்கள் இருந்து வெகு விமர்சையாக இந்த திருவிழா நடக்குங்க. மன்னர் காலத்திலிருந்து நடைபெற்றுட்டு இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களுடைய குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு இந்த மாதிரியான திருவிழாக்கு ஒரு தடவை நேரில் வந்து பார்த்துட்டு போங்க. நம்மளுடைய பாரம்பரிய நாட்டு மாடுகளை வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கு எத்தனை பேர் ஆர்வமாக இதில் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அடிப்படையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்ங்க. எங்கள் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்ங்க.